ஏச்சி நமக்குள்ள என்ன அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சரியா, எனக்கு நீ எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன். ம், எனது வாட்சா? ஏய் வா, ரொம்ப நாளாக ஆசைடி எனக்கு, வாங்கிட்டே சூப்பர் சூப்பர் ரீ, ரொம்ப தேங்க்ஸ் டி. ஆமாம், லவ்ஸ்குள்ளே தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. இந்த வாட்சை நான் மட்டும் கையில் கட்டி நான் டைம் பார்க்குறப்பெல்லாம் உனக்கு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் உனக்கு பெரிய கிஃப்ட்டு நான் வச்சுருக்கேன், யாருமே அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன ஒன்று, அந்த கிஃப்ட் வாங்குறது தான் கொஞ்சம் அமௌண்ட்டு மட்டும் பத்தலை. ஃப்ரெண்ட்டு கேட்டிருக்கேன், தரேன் இருக்கான், பார்க்கலாம். ஏய் வேணாண்டி, நம்ம உங்ககிட்ட இப்படி உங்ககிட்ட காசு வாங்கி இப்படி உனக்கே தர முடியும், அதெல்லாம் வேணாண்டி. இதுதான் உங்ககிட்ட பிடிக்காது, என்னதான் சொன்னாலும் நீ உடனே அமௌண்ட்டை போட்டு விட்டுறேன். சரி ஓகே பரவாயில்ல, இது வந்து கடனாக வச்சுக்கோ, நான் திருப்பி உனக்கு நான் கொடுத்துட்றேன். ஓகே ஓகே. ஆ ஒன் சரி, அம்மா கூப்பிட்றாங்க, நான் உனக்கு கூப்பிட்றேன் இரு. ஆ ஹாய் பேபி. சொல்லு பேபி. உனக்கு தான் கால் பண்ண நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே பார்த்தா நீயே கூப்பிட்ட. ஃபோன்லையா? ஃபோனில் மாமா பொண்ணு எங்க, அவள் தான் ஃபோன் பண்ணி என்னை லவ் ப்ரொபோஸ் பண்ணிட்டே இருக்கா. எனக்கு தெரியும் பேபி, நீ என் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்க, நான் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கேன். வருஷத்துக்கு இவ்வளவு ஏண்டா கல்யாணம் பண்ணணும் இருக்குது, இதுல வேற நான் லவ் ஸ்டே வேற நான் வச்சுக்கணுமா? வரும்போது ரோஸ்
மட்டும் ஒன்று வாங்கிட்டு அப்போல்லாம் கொத்தா வாங்கிட்டு வருவீங்க. அதெல்லாம் வேண்டாங்க. இப்போ உங்கள் கஷ்டம் எனக்கு என்னன்னு தெரியும். எனக்கு ஒரே ஒரு ரோஸ் மட்டும் போதுங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான கமிட்மெண்ட் இருக்குது சார் எங்களுக்கு. நான் வந்து காலிலேருந்து நாங்கள் ப்ரோக்ராம்லாம் நாங்கள் பண்ணிவிட்டேன் சார். நான் ஆக்சுவலாக வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயுமே வந்து நான் வந்து சொல்லிட்டேன் இன்றைக்கி நான் லீவ் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. சார் வாய்ப்பு இல்லை சார், இன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாகவே கமிட்மெண்ட் இருக்குது சார். வாய்ப்பு இல்லை சார், காலைல 6 மணிலேருந்து நைட்டு 10 மணிலுமே ஃபுல்லாக வந்து நான் டைமிங் வந்து செலவு பண்ணி வச்சிருக்கேன் சார். கம்பல்சரினா ஒய்ஃபை கூட்டே போகணும். என் ஒய்ஃப் வந்து ரொம்ப எதிர்பார்த்துருப்பாங்க. பெரிய லிஸ்ட்டே இருக்குது சார். காலைல பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து காலைல 6 மணிக்கு கோயில் கூட்டிகிட்டு போகணும். திருப்பி அப்புறம் வந்தவொடனே காலைல போய் சாப்பிட்றனால ஒரு ஹோட்டலில் பார்த்துட்டு அப்போ திருப்பி மதியானம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து படத்துக்கு புக் பண்ணியிருக்கேன். படத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மதியானம் பார்க்கு போகிறோம். பார்க்கு போயிட்டுக்கப்புறம் எக்ஸிபிஷன், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நாங்கள் ஒய்ஃபு போயிட்டு திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு கொஞ்சம் ஜுவல்ஸ் அதெல்லாம் வாங்கினாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் கூப்பிட்டு வரணும். வாய்ப்பே இல்லை சார். சார் அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது சார். சார் சார் நான் சொல்லிட்டேன் இல்லை சார். நான் சார் அப்படி சொல்லாதீங்க சார். தயவு செய்து சார் 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 நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். ஸோ நீங்கள் வேறு ஆஃபீஸ் வேறு போய் ஆகணுமா? அதான் சொல்லிட்டேன். ஆனால் சொன்னால் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. நீங்கள் போங்க. அது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு, உங்களை நம்பி கொடுக்குறாரு. போங்க. நீ விட்டுட்டு போகணுமேம்மா. இல்லை நீங்கள் போகலன்னா தான் எனக்கு வருத்தம். நீங்கள் போங்க. நீங்கள் இதுக்கு போயே தான் நம்ம போங்க. நம்ம ப்ராஜெக்ட் தான் முக்கியம். நமக்கு எப்போவுமே லவ் ஸ்டே தாங்க. இன்னைக்கு மட்டும் என்ன? சரிம்மா. இல்லை வேணா கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தால் பஸ்ஸில் காசு எடுத்து மொத்தத்தையும் அழிச்சிடுவான். ஆனால்